முதல் ஆட்டத்தில் இம்பாக்ட் வீரராக வந்த சாய் சுதர்சன் இன்றைய ஆட்டத்தில் ஆண்ட்ரிஸ் நோக்கியா போன்ற மிரட்டலான வேகப்பந்து வீச்சாளர்களை லாபகமாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்தார். 48 பந்துகளை எதிர்கொண்ட சாய் சுதர்சன் 62 ரன்கள் சேர்த்தார். இதில் 4 பவுண்டரிகளும் 2 சிக்ஸரும் அடக்கம். குஜராத் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பெற்றது. இது குறித்து பேசிய ஹர்திக் பாண்டியா, முதலில் எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது, ஏனென்றால் ஆடுகளம் எப்படி செயல்படுகிறது என்றே எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று நடந்தது, அதனால்தான் பந்து அங்கேயும் இங்கேயும் சென்றது. நாங்கள் பவர் பிளேவில் கூடுதலாக 15 முதல் 20 ரன்களை கொடுத்து விட்டோம். எனினும் எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் மீண்டும் சிறப்பாக செயல்பட்டு ஆட்டத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். நான் என்னுடைய உள்ளுணர்வை சார்ந்து விளையாடுகிறேன். முதலில் என்னை நான் நம்புகிறேன். நான் எடுக்கும் முடிவால் சரிவு நிகழ்ந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு, தவிர மற்றவர்கள் கிடையாது. அடி வாங்குவதை விட முதலடி எனக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். எங்கள் அணியின் வெற்றியே நாங்கள் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கத்தான் வந்திருக்கிறோம் என்ற உணர்வால் தான். நாம் உற்சாகமாக இருந்தால் சரியான முடிவை எடுக்க நேரிடும். எங்கள் அணியில் ஏதேனும் ஒரு வீரர் முக்கியமான கட்டத்தில் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து விளையாடுகிறார்கள். இதை பற்றி நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பது மிகவும் முக்கியம். சாய் சுதர்சனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் திறமையான வீரராக விளங்குகிறார். கடந்த 15 நாட்களாக சாய் சுதர்சன் வலைப்பயிற்சியில் தீவிரமாக பேட்டிங் செய்து வருகிறார். அவர் போட்ட உழைப்புக்கு தற்போது பலன் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சாய் சுதர்சன் அடுத்த 2 ஆண்டுகளில் லீக் அணிக்காகவும் சரி, இந்திய அணிக்காகவும் சரி, பெரிய சாதனைகளை செய்வார். நீங்கள் அவரை அடிக்கடி இனி பார்ப்பீர்கள் என்று ஹர்திக் பாண்டியா பாராட்டு.